தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து மத்தே எழுதின சுவிசேஷத்திலிருந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே தொடர்ச்சி சேதியான மத்தே 10:20 முதல் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை இந்த அதிகாரம் முடிய நாம் பார்க்க போகிறோம். அந்த 20 திரும்ப வாசிச்சுட்டு அப்படியே கீழே கடந்து வருகிறேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்கள் முழுவதும் ஆவியானவராலே நடத்தப்பட்டு பேசுகிறாங்களா, உணர்த்தப்பட்டு பேசுகிறாங்களா, ஞாபகப்படுத்தப்பட்டு அதையே வசனத்தையே சொல்கிறாங்களா, இல்லை அவங்களாவே பேசுகிறாங்களா, அல்லது அவங்க ஸ்தாபனத்திலிருந்து சொல்லி கொடுத்தது சொல்கிறாங்களா, அல்லது அவங்க மூத்த போதவர்கள்ன்று ஒருவர் இருப்பார், அவர் சொல்லி கொடுத்ததை சொல்கிறாங்களா, அல்லது வேதாகம கல்லூரியில் படித்ததை சொல்கிறாங்களா, சபை வரலாறுன்னு ஒன்று இருக்குது அதை படித்து சொல்கிறாங்களா. இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிறது மாதிரி இன்னைக்கு வாயாக ஊழியர்கள் இல்லை. பேசுகிறவர் நீங்கள் அல்லன்னா பேசுகிறது ஆவியானவர் அல்ல, நீங்கள் தான் பேசுகிறீர்கள். இன்றைய போதகளை பார்த்து கேட்குறேன், நீங்கள் தான் பேசுகிறீங்க. பெந்தேகோஸ் திருவிழான்னு சொல்லி போன 19 விழா கொண்டாடினீங்க. பரிசுத்தாவியானவரே பற்றி அபிஷேகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டை எடுத்து பேசுகிறீங்க. பழைய ஏற்பாட்டை ஆவியானவர் விரோதமாக கொடியேற்றுவார் அது இதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை அந்த ஆவியானவர் சொல்லியிருக்கு இல்லையா, அதை அபிஷேகமாக சொல்கிறீங்க. சாமுவேல் கொம்பு எண்ணெயை வச்சு ஊற்றுனது, தைல கொம்பை ஊற்றுனது அபிஷேகம் சொல்கிறீங்க. தாவீத ராஜாவாக்குனதை அபிஷேகம் சொல்கிறீங்க. என்ன பெந்தேகோஸ் தலைவர்கள் நீங்கள், என்ன கிறிஸ்தவங்களை வழி நடத்துகிறீங்க? பரிசுத்தாவியானவர் பூமியில் இறங்கினதே புதிய ஏற்பாட்டில் தானே, இயேசு சொன்னபடி காத்திருந்ததுனால தானே, பெந்தேகோஸ் நாளில் தானே, 50 தானே இறங்கினார் கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனப்படி. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே அபிஷேகம் இருந்ததுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? யோவான் 7:37 இயேசு படிக்கும்போது இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, பண்டிகை நாள் கடைசி நாளில் உரத்த சத்தமிட்டு ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும். அந்த வசனம் படிங்கய்யா. பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதாவது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்று பழைய ஏற்பாட்டை இயேசு சுட்டி காட்டுறாரு. அவங்க யூதர்களாக இருந்ததுனால, வேதக்காரர்களாக இருந்ததுனால, அதையே வேதத்தையே அவங்க முக்கியப்படுத்துறதுனால அந்த தீர்க்க தரிசனத்தை சுட்டி காட்டுறாரு. ஆனால் அபிஷேகம் அந்த அடிப்படையில் அபிஷேகம் வரலை, இன்னும் கிடைக்கலன்னு அங்கே போட்டிருக்கு படிங்க கீழே. தம்மை
விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, அடைந்து விட்ட, அடைந்து விட்டல்ல அடைந்து போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. அதை நோட் பண்ணிக்கங்க, பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களையும் கூட பரிசுத்தாவி அருளப்படலை. எப்ப அருளப்பட்டது? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. எருசலேமிலே என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற என்ன செய்ய காத்திருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1:5 சொன்னார். சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால அபிஷேகம் பெறுவீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1:3-4 சொன்னார். 5 காத்திருக்க சொன்னார். அந்த அடிப்படையிலே அப்போஸ்தலர் 2 ஒருமனப்பட்டு சீசர்கள் காத்திருந்த போது இயேசு சொன்னபடி யோவேலின் தீர்க்கதரிசி நிறைவேறுதல்படி பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அல்லது ஆவியானவர் பூமியிலே இறங்கினார். இதுதான் சத்தியம். இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்காரு, வருஷம் வருஷம் இறங்கிட்டே இருக்க மாட்டார். இப்போ ஊற்றும், அன்னைக்கு ஊற்றுன மாதிரி ஊற்றும்னா எங்கே ஊற்றுவார்? வந்துட்டார்ல, வந்தவரை நீ பெற்றுக்கொள். ஆண்டவர் பிலிப்புக்கிட்ட அப்போஸ்தலர் 8:29 பிலிப்புக்கிட்ட அந்த ரதத்தோட சேர்ந்து கேட்டு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை கேட்டவர்கள் எல்லாருமேலையும் இறங்குறாரு. அப்போஸ்தலர் 13 நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னு சொல்கிறாரு. 9 இந்த 3 உன்னை தேடுறாங்கன்னு சொல்லி பேதருக்கு தரிசனம் விளக்கம் சொல்கிறாரு. 19 பவுன் ஜெபிக்கும் போது அங்கே இறங்கி அந்நிய பாஷை பேச வைக்கிறாரு. இறங்கினவர் இன்னைக்கு இருக்காரு. இயேசு சொன்னாரு, நான் போன பிறகு தேற்றலவாளன் அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரு. அதனால நான் போவேனாகில் அவரை அனுப்புவேன், நான் போகாவிட்டு அவர் வரமாட்டார் அந்த இதுவும் சொன்னார். ஆகவே இயேசு பரலோகத்துக்கு போன பிறகுதான் காத்திருந்த சீசர்கள் மேலே ஆவியான இறங்கினாரே தவிர, ஒவ்வொரு பெத்தே ஓசுனாலையும் இறங்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டையும் ஆவியானவர் அபிஷேகத்தை பற்றி தற்கூறிகளைப் போல இன்றைக்கி தலைவர்கள் பேசுகிறாங்கன்னு அதுவும் சரியான ஒரு புரிதல் இல்லை. இப்படிப்பட்டவங்களுடைய பேச்சை கேட்குற எவனும் அபிஷேகம் பெற போகிறதும் இல்லை, சரியான சத்தியத்தில் நடத்த போகிறதும் கிடையாது. ஆகவே அவங்க சொல்லி கொடுத்ததை முதியோர்கள், அவங்க மூத்த போதகர்கள், அவங்க ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லி கொடுத்ததை சொல்கிறாங்களே தவிர ஆவியானவுடைய வழிநடத்தல சொல்லலை. ஆவியான வழிநடத்தல என்ன தெரியுமா? சத்திய ஆவியாகி அவர் சகல சத்தியத்திலே உங்களை வழி நடத்துவார்னு சொன்னார். யோவான் 16:13 அவர் சுயமாய் பேசாமல் நான் சொன்னவைகளில் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த வசனத்தை படிங்கய்யா. படிங்க. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். யாரை பற்றி சொல்றாரு? மேலே படிங்க 14. அவர் என்னுடையதில் எடுத்து, அவர்னா யாரை சொல்றாரு? இயேசு ஆவியானவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் சுயமா பேசாமல் இருக்கல, அந்த மேல 13 இருக்கா? சத்திய ஆவியே அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார். தம்முடைய சுயமாய் பேசாமல், இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க.
பரிசுத்த ஆவியானவரே சுயமா பேசாமல், அவரே சுயமா பேச மாட்டாரு. இயேசு சொன்னவைகள்ல என்ன செய்வார், என்ன செய்வார், அவர் வேலை என்ன, நினைப்புற்ற. இன்னைக்கு 2000 வருஷம் ஆகியும் இன்னைக்கு இயேசுவின் வார்த்தைகளை கரெக்டா எப்படி சொல்றோம், பரிசுத்தாவியானவர் இறங்கினவர் இன்னைக்கு இருக்காரு, நினைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதை விட வேற என்ன சான்று வேணும், அவரே சுயமா சொல்லாத போது நீங்க எதுக்கு சுயமா சொல்றீங்க, நீங்க எதுக்கு சுயமா பெந்தேகோஸ்து திருச்சபைன்னு சொல்றீங்க, பெந்தேகோஸ் நாளுன்னு ஏன் சொல்றீங்க, பெந்தேகோஸ் ஊழியம்னு ஏன் சொல்றீங்க, பெந்தேகோஸ் சபைன்னு ஏன் சொல்றீங்க, பெந்தேகோஸ் அனுபவம்னு ஏன் சொல்றீங்க, பெந்தேகோஸ் உபதேசம்னு ஏன் சொல்றீங்க, எங்கேயாவது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அந்த வார்த்தை இருக்கா, சுவிசேஷங்களில் இருக்கா, நிருபங்களில் இருக்கா, எங்கேயாவது இருக்காது. அப்போ நீங்கள் சுயமாக தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆவியானவரபடி நீங்கள் நடத்தல இல்லை, வேறொரு ஆவியில் தானே போகிறீங்க, வேறொரு சுவிசேஷத்தை தானே சொல்கிறீங்க, வேறொரு இயேசுவை தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படிடா நீங்கள் எப்படி தலைவர், கிறிஸ்தவ தலைவர்கள் எப்படிடா சொல்ல முடியும் உங்களை. ஆகவே போஸ்ட்மேன் மாதிரி தான், ஒரு தபால் வந்துட்டால் பிரிக்காமல் என்ன ஏதுன்னு கேட்காம அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் கொடுத்துட்டு வர்றதா தபால் ஊழியரே தவிர, அவன் சுயமாக அதில் எதையும் விளையாடக்கூடாது, வேலை போயிடும். அதுபோல் தபால் ஊழியரை போல தேவ ஊழியர் வசனத்தை கூட்டாமல் குறைக்காமல் இதில் உள்ளதை அப்படியே சொல்லிட்டு போகணுமே தவிர நீங்களாக பேசக்கூடாது, நீங்களாக சொல்லக்கூடாது. இயேசு அதைத்தான் சொல்கிறாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, அதனால நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை அல்லாமல், பவுல் சொல்றான் கலாத்தீர் 1:8-9 நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களே ஒருவேளை மாத்தி சொன்னாலும் சரி, அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து வேறொரு சுவிசேஷத்தை சொன்னாலும் சரி, அவன் யாரு, சபிக்கப்படப்பட்டவன். முன் சொன்னது போல திரும்ப சொல்றேன்னு திரும்பவும் அதே தான், சபிக்கப்பட்டவன் தான் சொல்றான். அவங்களே ஒருவேளை மாத்தி சொன்னாலும் கூட சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த அளவுல கடினமா இருக்கு. ஆகவே எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்க, எழுதாதீங்க, யாரும் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்கன்னு சொல்லி 1 Cor 4:6 எங்களால் கற்றுக்கொள்ளுங்கன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:18-19 உறுப்பாகிலும் ஒழியக்கூடாது, கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, அப்படியே பேசணும். அப்படியே பேசாதவனா பரிசுத்த நகரத்திலிருந்து அவன் பேரை கிரிக்கி போடுவேன்னு சொல்கிறாரு. கடைசி எச்சரிப்பு, தேவ ஊழியர்களே வசனத்தில் விளையாடாதீங்க. வசனத்தில் நாடகம் மாதிரி, சினிமா மாதிரி, ட்ராமா மாதிரி வசனத்தை போட்டு விளையாடாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க, நடுங்குங்க. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. வசனத்துக்கு நடுங்குங்க, தேவனுடைய வார்த்தை அது. ஆவியானவரே சுயமா ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட போடல, அவ்வளவு பயபக்தியா இயேசுவின் வார்த்தைகளை நினைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இயேசு கூட அவர் இஷ்டத்துக்கு சொன்னாரா இன்னும் கேட்கிறேன், இஷ்டத்துக்கு சொல்லல. யோவான் 12:49 சொல்றாரு, நான் சுயமாய் பேசாமல், அவரும் சொல்றாரு நான் சுயமாக பேசாமல் ஆவி பிதாவாகிய தேவன் எனக்கு கட்டளையிட்டதை நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்ப அவருடைய கட்டளைய பயபக்தியோடும் நடுக்கத்தோடு இவர் கூட்டாம குறைக்காம சுயமா சொல்லாம சொல்லியிருக்காரு. அதனால இயேசுவே அப்படி சொல்லும் போது ஆவியானவரும் சுயமா சொல்லாம அவர் அப்படியே சொன்னார். இயேசு கூட நீ பெரியாளா, ஆவியானவர் கூட நீ பெரியாளா, பெரிய தொந்திய போட்டுக்கிட்டு பெரிய தலைவர், நாங்க கிறிஸ்தவ மாநாடு அடேங்கப்பா சினாட்டு நாங்க தலைவர், பெரிய பெசப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. அவங்க சுயமா இயேசுவே சுயமா சொல்லாத போது, ஆவியானவரே சுயமா சொல்லாத போது நீ அளந்து விடுறிய. பெந்தேகோஸ்காரன் சொல்லிட்டு எல்லாம் பழைய ஏற்பாட்டையே சொல்லிக்கிட்டு இருக்க, பழைய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ் வார்த்தையே இருக்கா, முத இருக்கா,
அப்போஸ்தல நடவடிக்கையில் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது. அப்போஸ்தல 2:1 அப்போஸ்தல 20:16 தான் இருக்கே தவிர வேற இப்போ எங்கே எந்த இடத்துலையும் அந்த வார்த்தை இல்லையே. அதையே பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்தாபனமே உருவாகிட்டானே. 14, 15 நூற்றாண்டுக்கு பிறகு அமெரிக்காவில் பெந்தேகோஸ்துன்னு சொல்லி ஒரு இது ஏற்படுத்தினாங்க. அப்புறம் அது சரியில்லை, தீ பெந்தேகோஸ்துன்னு சொல்லி 19 சுலோனில் ஒருவர் பவுல்னு ஒருவர் ஏற்படுத்தினார். எல்லாமே இடையில் வந்தது தானே, சுயமாக வந்தது தானே. ஆவியானவர் வழி நடத்துலையோ இயேசு சொன்னதோ வரலையே. 1st century உள்ள மாதிரி இல்லை, வரலையே. ஆகவே பேசுகிறது நீங்கள் தான் பேசுறீங்களே தவிர பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசலை. ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளே, இன்றைக்கு உள்ள போதகளையும் கிறிஸ்தவங்களையும் கிறிஸ்தவ அமைப்பு தலைவர்களையும் ஸ்தாபனங்களையும் நம்பி பின்னாடி போயிடாதீங்க. ஆகவே இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் யாரை கொண்டும் பேசுவார். சத்தியத்தை வாஞ்சிக்கிற எல்லாருக்கும் சத்தியம் வெளிப்படும். ஆகவே ஒரு மனுஷனுக்கு அடிமையாகி, ஒரு ஸ்தாபனத்துக்கு அடிமையாகி, ஒரு ஆளுக்கு அடிமையாகிடாதீங்க. ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கார், உங்களை வேறு பிரிப்பார், சரியான சத்தியத்தில் நடத்துவார், கவலைப்படாதீங்க. ஆகவே இந்த ஆவியானவர் உங்களிலிருந்து ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். ஆவியானவரே பேசுகிறார் சொல்கிறதுக்கு அடையாளம் வசனத்தை வசனமா, யதார்த்தமா, சுயநலம் இல்லாமல், கடைசியில் என்னுடைய போதனை என்று ஒரு புகுத்தாமல், கடைசியில் இயேசு தலைவர், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டிகள், அவங்க எழுதுகிற நிருபங்கள் நமக்கு போதனைகள், இப்படி சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. கடைசியில் என்னுடைய ஒரு முக்கியமானதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதை வச்சு நீ புரிஞ்சிக்க. இன்னைக்குள்ள ஸ்தாபனங்கள் முழுவதும் கடைசியில் சொல்கிறது என்னென்னா, எங்கள் ஸ்தாபனத்தில் வந்து சேரு, எங்கள் தலைவர் இவர், நாங்கள் புல்காஸ்பெல், நாங்கள் கிருபாசன கன்வென்ஷன், நாங்கள் சிபிஎம்மு, நாங்கள் மாரணாதா, நாங்கள் அந்த இது எதையாவது ஒரு ஸ்தாபனத்தையும் அவன் தலைவரையும் கடைசியில் சொல்லி காட்டுவான். சொல்லாமல் இப்போ எவன் இருக்கான்? அப்படி சொல்லாமல் இருந்தால் இயேசுவை மட்டும் சொன்னால் அவன் ஒரிஜினல், அவன் யாராக இருந்தாலும் சரி, யாரும் சொல்லாதனால தான் இப்போ நான் கண்டுபிடிச்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை மாதிரி எல்லாரும் சொல்லிட்டா சந்தோஷந்தான். சொல்லிட்டா அவன் நிரபராதி தான். யோவான் சானகன் சொன்னான்ல, அவனுக்குன்னு நீ யாருன்னு சொல்லும் போது நான் ஒன்றும் கிடையாது காத்துன்னு சொன்னான். வனாந்தரத்தில் வருகிற சத்தம்னு சொன்னான். அவனுக்குன்னு எதையும் ஏற்படுத்தலை. ஏசு பெருகவும் நான் சிறுகவும்னு சொன்னான். அவனுடைய பாதரச்சு அவுக்கிறது கூட எனக்கு தகுதியில்லைன்னு சொன்னான். அவன் தாயா ஊழியக்காரன், பழைய ஏற்பாட்டிலேயே பெரிய தீர்க்கதரிசியாக அவன் தான். ஏசு அவனை குறித்து சாட்சி சொன்னார். ஆகவே உண்மையான ஊழியக்காரன் அப்போஸ்தலர்கள் தான். அப்போஸ்தலர் தனக்குண்டு வாழலை, தனக்குண்டு தலைவர் பதவியை ஏற்றுக்கிறல, தனக்குண்டு ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை உருவாக்கலை, தனக்குண்டு ஒரு பெரிய பங்களாவை ஏற்படுத்தலை, தனக்குண்டு ஆடம்பர வாழ்க்கை வாழலை, தியாகமாக வாழ்ந்தாங்க. இயேசுக்காக சாக எப்பவுமே ரெடியாக இருந்தாங்க, உலகத்தை வெறுத்தாங்க. அந்த மாதிரி வாயில் இருந்தால் ஏன் நல்ல வார்த்தைகள் வரும்? சரியான கரெக்டான வார்த்தை அப்படிப்பட்ட வெறுத்தின வாயிலிருந்து தான் வரும். அப்படி வெறுத்தவங்க வாயிலிருந்து வந்தது தான் நான் பின்பற்ற சொல்கிறேன். என்னையே சொல்கிறேன்னா, இல்லை வேறு எவனையாவது கையை காட்டுறேன்னா? நான் அப்படி வாழ்ந்து மறிச்சு வெற்றி சிறந்தவங்க தானே அப்போஸ்தலர்கள். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிட்டாங்களே, நான் இன்னும் முடிக்கலையே. அவனோட நான் எப்படி இணைக்க முடியும்? நான் நிற்கிறேன், நின்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கலை, ஓடிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஓடி ஜெயிச்சிட்டாங்க, அப்போ அவங்கள தான் நம்ம பின்பற்றணும். அவங்க நிருபங்கள் தான் நமக்கு வழிகாட்டி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆகவே கிறிஸ்தவ மக்களே, பிள்ளைகளே, உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை, இன்னும் சொல்ல போனால் நிருபங்களை பின்பற்றுங்க. அப்போ சில நிருபங்களை, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை பின்பற்றுங்க. அவை முழுவதும் ஆவியானவருடைய வார்த்தை தான். சில உதாரணங்கள் சொல்லுவாங்க,
ஊமைகள் சொல்லுவாங்க. இப்போ நான் கூட என் பிரசங்கத்தில் சில உங்களை விளங்குறதுக்கு இந்த காலத்துக்கு தக்கப்படி சில விஷயங்கள் சொல்லலாமே தவிர, கருப்பொருள் மாறாது. அதனால் அவங்க கருப்பொருள் அந்த காலத்துக்கு அப்படித்தான் இருந்தது. அதே தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். புது வெளிப்பாடோ புது தரிசனமோ புதுசாக நான் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் தேவதூதனே சொன்னாலும் கூட ஜபிக்கப்பட்டவன் சொல்லும் போது நான் எம்மாத்திரம் இந்த மாதிரி வேற ஒரு சுவிசேஷம் சொல்கிறேன். முழுவதும் ஜபிக்கப்பட்டதுனால தான் ஜட்ஜ்மெண்டில் மற்ற 25:41 இடதுபுறத்தில் அவங்கள நிப்பாட்டுவார். அந்த ஊழியக்காரங்களெல்லாம் நிறுத்தி, ஜபிக்கப்பட்டவர்களே, பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்க சொல்லு அவங்கள தான் சொல்கிறார். அப்போ சபிக்கலை, ஏற்கனவே பூமியிலே இந்த மாதிரி கள்ளத்தனமாக பேசி தவறாக பேசி பணத்துக்காக முகஸ்துதி பண்ணி ஏமாற்றி மக்களை துணிகரமாக பொய் சொல்லி கர்த்தர் பேசுகிறார் இப்போ தான் பேசுகிறான்னு கூசாமல் துணிகரமாக பொய் சொல்கிற ஊழியர்கள் முழுவதும் சபிக்கப்பட்டவே. அவன் இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தா அப்படி சொல்ல மாட்டான். 1 Cor 16:22 போட்டிருக்கு, ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான், கர்த்தர் வருகிறார் என்று அங்கே போட்டிருக்கு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஜபிக்கப்பட்டவங்களாக தான் இடதுபுறத்தில் நிறுத்துவார். நாயந்தூர்ப்பு கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி ஏதோ கதை நடக்கும்னு சொல்லி விளையாடாதீங்க ஊழியக்காரங்களே, மனம் திரும்புங்க. பெந்தேகோசுக்காரங்களே மனம் திரும்புங்க. செந்நாட்டுக்காரங்களே மனம் திரும்புங்க. உங்களுக்குன்னு ஒரு பேர், உங்களுக்குன்னு ஒரு பிசப்பு, உங்களுக்குன்னு ஒரு தலைவர் மாநாடு, உங்களுக்குன்னு ஒரு சங்கம் எதுக்குடா? ஏற்கனவே சபையை ஏற்படுத்திட்டாரு, உபதேசத்தை ஏற்படுத்திட்டாரு, ஏற்கனவே ஊழியங்கள் இருக்குது, ஏற்கனவே வரங்கள் இருக்குது, எல்லாம் ஏற்கனவே எல்லா சிலுவையில் வெற்றி சிறந்து முடித்து எல்லாம் செஞ்சிட்டார்ல, அதை பின்பற்று, அதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்லு. அப்படி சொன்னால் நீ பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தில் நடத்துகிற ஜனங்களையும் நடத்துகிறேன்னு நீ சொல்லலாம். ஆகவே பேசுகிறவன் நீங்கள் அல்ல. ஆதி அப்போஸ்தலர்கள் பற்றி சொன்னார், பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நீங்கள் பேசாமல் இருந்தால் ஆவியானவர் பேசுவார் உங்களை கொண்டு. ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? ஐயோ எப்படி பேச போகிறேன், என்னத்தை பேச போகிறேன், ஐயோ அதை புஸ்தகம் எடு, இந்த புஸ்தகம் எடு, அங்கே டிக்ஷனரி எடு, அதில் குறிப்பு, இதில் ஏண்டா உனக்கு இந்த குழப்பம்? நீ பேசாமல் நிருபங்களை உள்ளதும் வாசிச்சுட்டு போ. அதுக்கு வேணால் முடிஞ்சால் விளக்கம் கொடு, இல்லாட்டா விளக்கமே கொடுக்காத, நிருபத்தை வாசிட்டு அப்படியே ஆமேன்னு சொல்லிட்டு போ. அதிலிருந்து கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உள்ள ஊழியர்களை நம்பாதீங்க. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், மனசனை குறித்து எச்சரிக்காருங்கன்னு சொல்லி அன்னைக்கே 17 சொன்னார். 16 ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புறது போல் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. சர்ப்பத்தை போல் வினாவாருங்க, புறாக்களை போல் கபராட்டங்களாயிருங்கன்னு சொன்னார். அன்னைக்கே சொன்னார். சகோதரனை கூட நம்ப முடியல. 21, சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வாங்கன்னு இன்னைக்கு பேப்பரில் படிக்கிறோம்ல. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான்? காரணம் கேட்டால் பணம் ஆசை, அல்லது மாம்ச இச்சை, கள்ள உறவு, இப்படி தகாத சூழ்நிலைகள் தான். இந்த ஆவிக்குரிய நிலைமையில் எல்லாம் சபிக்கப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கி கொலை கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் நாமத்திரும்பத்தை நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவறிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி 22 சொல்கிறார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சு பகைக்கப்படுறது நான் சொல்லலை, ஒரு தவறு செய்து பகைக்கப்படுறது இங்கே சொல்லலை. என் நாமத்து நிமித்தம் அப்படின்னா எனக்காக நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உண்மையாக நடக்கிறதுனால, பொய் சொல்லாமல் இருப்பேன் என்று நீங்கள் சபதம் எடுத்ததுனால, பரிசுத்தமாய் வாழ்வேன்,
ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அன்றியின் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 இருக்கு. என் நாமத்தின் நிமித்தம் அப்படி உண்மையாக இருக்கும்போது எல்லாராலும் பயிக்கப்படுவீர்கள். இன்றைக்கி உலகத்தில் எல்லா பொல்லாங்களுக்குள்ளே கிடக்கு, சாபத்தில் கிடக்கு, அக்கிரம கிரியைகளில் பாவத்தில் கிடக்கு. எல்லாராலும் நச்சாட்சி பெற்ற எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அந்த போதகர் சரியில்லைன்னு அர்த்தம். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பாஸ்டரை பாராட்டுறாங்கன்னா அந்த பாஸ்டர் ஜனங்களை பிரியப்படுத்துகிறான்னு அர்த்தம். பிரியப்படுத்த போய் தானே பாராட்டுறான். எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார் இயேசு. ஆகவே மனுஷனுடைய மேன்மை தேவனுக்கு முன்பாக அருவறுப்புன்னு சொல்கிறார். மனுஷனுக்கு முன்பாக மேன்மை எனப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு. கலாத்தீர் 1:10 நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகளாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. லட்சக்கணக்கான பாஸ்டர்கள் நல்ல, லட்சக்கணக்கான ஜனங்க நல்ல பாஸ்டர் நல்ல பாஸ்டர் நல்ல பாஸ்டர்னா அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் யார் தெரியுமா? எல்லாராலும் பயக்கப்படுவான். ஏன்னா அவன் சத்தியத்தை பேசுகிறான். கலாத்தியர் 4:16 நான் சத்தியத்தை பேசுகிறதுனால சத்ருவானேனும் அப்படின்னு சொல்கிறான் பவுல். இயேசு சத்தியத்தை பேசுகிறதுனால தான் சிலுவை அறிஞ்சு கொண்டாங்க. அப்போ சொல்ல முழுவதும் சத்தியத்தை பேசுறதுனால தான் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் சத்தியத்தை பேசுகிறாங்களா? பேசாதனால தானே வரவேற்பு. சாரட்ட வண்டி உடுமா கட்டு வேட்டு போட்டு வரவேற்கிறது. சத்தியத்தை பேசுனா கல்லறியில் விழுகும். சத்தியத்தை பேசுனா சத்துரு இல்லை அவங்க. சத்தியத்தை பேசுறதுனாலே புறக்கணிக்குத்தானே படுவீங்க. அதான ஊழியம். இன்னைக்கு யார் அப்படி பிரியப்படுறான்? ஆகவே முடிவறிந்த நிலை நிற்பவனே, இன்னைக்கு என் ஊழியத்தில் யாரும் என்னை உற்சாகப்படுத்துறதில்ல. எத்தனையோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வசனத்துக்கு விரோதமாக பேசுனீங்கன்னு கூட எவனும் சொல்லலையே. போன ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கடுமையாக தான் பேசினேன். ஒரு கமாண்டு கூட அதில் நான் தப்பாக பேசுனதா சொல்லலையே. எல்லாம் இருக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ உற்சாகப்படுத்து, நல்லவனாக இருந்தால் பாராட்டு, அதில் சேர்ந்துக்க. நீயும் சேர்ந்து என்னை உற்சாகப்படுத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். இல்லை அங்கங்கே இந்த சத்தியத்தை பேச சொல்லலாம். பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ தேவனுக்குள்ளே நிற்கலைன்னு, சத்தியத்தில் நிற்கலைன்னு. பேசாமல் இருக்க ஊமை. ஒரு கல்யாண வீட்டில் வஸ்திரம் எங்கேன்னு கேட்கும்போது ஒருத்தன் பேசாமல் இருக்கான். இவன் கல்ல கையும் காலும் கட்டி வெளியே போடுன்னு சொல்கிறாரு. அதனால் குலைக்க மாட்டாத நாய்களாக இருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாயினா குலைக்கணும். நாய் வேஷம் போட்டவே குலைச்சி தான் ஆகணும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல் ஊழியக்காரே, நீ சத்தியத்தை பேசணும். சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, பணம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, மக்கள் உன்னை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, வரவேற்பு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாய் தைரியமாக பேச நீ ஆசைப்படணும், விரும்பணும், இயேசுவை பிரியப்படுத்தணும். அதுதான் ஊழியக்காரன். அப்படி வரும்போது அவன் கடைசி வரைக்கும் நிற்கிறான்னு அர்த்தம். முடிவு வரைந்து அவன் நிற்கிறான்னு அர்த்தம். அப்போஸ்தலர்கள் எல்லாம் நின்னாங்க, யூதாசை தவிர எல்லாம் நின்னாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களே, ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தினான். அடுத்து பாருங்க 23. ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தினா மறு பட்டணத்துக்கு என்ன செய்யுங்க? ஓடிப்போங்கன்னு சொல்கிறாரு. போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லலை. ஒரு வக்கீலை பிடிங்க, போராட்டம் நடத்துங்க, சங்க அமைங்க, கொடியை நட்டுங்க, மாநாடு போடுங்க, எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அரசியலில் நில்லுங்கன்னு சொல்லலை இயேசு. தீமையோடு எதிர்த்து நிற்காதே, அவங்க தீமை தான், எதிர்த்து நிற்காதே, ஓடிப்போ.
ஏன்னா நான் வர்ற வரைக்கும் உலகம் முழுவதும் நீங்கள் சுற்றி பார்க்க முடியாது, அந்த அளவில் இருக்குது, விஸ்தாரமாக இருக்குது. இங்கேயே இருப்பேன்னா அது என்ன, அங்கே என்ன இருக்கு உனக்கு? சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ உலகம் முழுவதும் போய் இப்போ சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேவனிங்க. இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் அவன் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டதுனால, அவன் பெரிய பொங்கலாக டவர் மாதிரி கட்டினதுனால, அவங்க சொந்த லாண்டு அவன் பேரில் எழுதுனதுனால, அந்த மண் ஆசையிலேயே பண ஆசையிலேயே கிடக்கிறான், ஓடி போக முடியல. இன்றைக்கி பணக்காரன் இல்லாத பாஸ்டர் எவன் இருக்கான்? இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 கோடி தான் இருக்குன்னு ஒரு அம்மா சொல்லுது. ரொம்ப பரிதாபமாக இருக்கும். 1000 கோடி தான் இருக்குது, வேறு ஒன்றும் அதிகமாக எங்ககிட்ட இல்லை. பணத்தை அதிகமாக வச்சிருக்கிற எவனும் உண்மையான ஊழியக்காரன் கிடையாது. அப்பப்போ ஆண்டவர் தேவைகளை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். கோடிக்கணக்கான ரூபாயை பதுக்கி வைக்கிறது, ரைடு வந்தாலும் கூட அதில் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் எதுக்குடா ஒரு ஊழியக்காரனுக்கு? நீ என்ன சாதிக்க போகிற, அந்த காசை வச்சு நீ என்ன செஞ்ச? இன்னும் கேட்குறிய, எதுக்கு கேட்குற, என்ன நீ சாதிச்ச? ஆதி அப்போஸ்தலர்களை பார், ஒன்றும் இல்லாமல் சாதிச்சாங்க. எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஏசிவி நாமத்தில் எழுந்து நட, தூக்கி விட்டாங்க அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில். பிறவி சப்பானி குதித்து நடந்தான். இன்றைக்கி ஏன் அந்த அற்புதம் இல்லை? வெள்ளியும் பொண்ணும் உங்ககிட்ட இருக்குது, ஏசிவி நாமம் இல்லை, அப்படியே மாறிடுச்சு. ஒரு ரைடில் 5 கிலோ தங்கத்தை பிடிக்கிறான். ரைடில் 5 கிலோ நிறுத்தினாங்களா? 5 கிலோ தங்கம் உனக்கு எதுக்குடான்னா, காசை கொடுத்து லஞ்சம் கொடுத்து சமாளிச்சிட்டான். இவங்களை எப்படி பின்பற்ற முடியும்? இவங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இவங்களை நம்பி போகிறவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். ஐஸ்வர்யவான்களை பரலோகத்துக்கு போவது அரிதுன்னு சொன்னார். இவன் வாயை திறந்தால் பணம் பணம் ஐஸ்வர்யம் பணம், அது ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதான். கொடுத்தா கடவுள் கொடுத்த மாதிரி இல்லையா? சொல்கிறாயா ஒருத்தன், எங்களுக்கு கொடுத்தா நேரடியாக கடல் விட்ட போய் சேரும்னு சொல்கிறான் ஒருத்தன். இன்றைக்கி வாயை திறந்தால் பணம் பணம் பணத்திலேயே தான் இன்றைக்கி கிடக்கிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் கண்ணியிலும் சோதனையும் பலவிதமாக இச்சைகளை விழுகிறார்கள். பண ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறாக இருக்கிறது. போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இதெல்லாம் மறந்துட்டாங்களே, இதெல்லாம் சொல்லவே இல்லையே, இதெல்லாம் ஞாபகமே இல்லையா? வாயை திறந்தால் பழைய ஏற்பாடு தான் பேசுகிறான், ஆனால் புதிய ஏற்பாடு ஊழியக்காரேன்னு சொல்கிறான். சொல்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு மண், புதிய ஏற்பாடு சோறு. மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்றான்னு அர்த்தம், சேர்த்து உங்களுக்கு ஊட்டுறான்னு அர்த்தம். வகுத்தால் தான் உங்களுக்கு போகும். பழைய ஏற்பாடு மண், மண்ணுன்னா மனுஷேன்னு அர்த்தம். மண்ணினால் மனுஷன் வந்தான். கடற்கரை மணலத்தனியாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல, மண். அது மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே போயிடும். பழைய ஏற்பாடுகள்லாம் உலக ஆசீர்வாதம் தான், உலகத்தோடு போயிடும். ஆனால் புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் உன்னதத்துள்ள பரலோக ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 போட்டிருக்கு, உன்னதமான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலையும் ஆசீர்வச்சிருக்கிறான்னு போட்டிருக்கு. ஆமாம். 15:29 சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. சுவிசேஷந்தான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் ஆவிக்குரியது, உன்னதமானது. முதல் புரிஞ்சிக்க, இதுதான் உணவு. நான் தான் ஜெய்வ அப்பம் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு உங்கள் பிதாக்களை போல வந்து கிடையாது. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் சொல்கிறாரு. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாடு மண்ணாக புசிக்கிறவன் எல்லாம் செத்தான் இருக்கு. ஆகவே மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரன். ஆகவே புதிய ஏற்பாடு சத்தியம்தான், ஒரிஜினல் சாப்பாடு, ஃபுல் சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல அப்பம். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க, சங்க வச்சு போராடாதீங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு வக்கீலை பிடிச்சிக்கிட்டு வாதாடாதீங்க.
ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு. உனக்கு விரோதமாக ஒருத்தர் வந்தான்னா விலகி போ, விட்டு கொடு. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுக்கறது இல்லை. இயேசுவின் வழியில் நட. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டு குத்து, பழைய ஏற்பாடு கிடையாது. நம்ம இயேசு சொல்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்காத, ஓடிப்போ, விலகிப்போ, விட்டு கொடு. அவனை திருத்த முடியாது, விலகிப்போ. அடுத்து 24, சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரத்தின் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா பாருங்க, சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். எஜமானை போல நீ பாஸ்டர் பெரிய தலைவர் மாதிரி, பிஷப் மாதிரி, குருக்கள் குருக்கள் மாதிரி இருந்தது போதும் ஐயா. நீ போல, ஒரிஜினல் இல்லை, நீ டூப்ளிகேட்டு, நீ ஜெராக்ஸு, நீ அப்படி இருக்காத. இருந்த அப்படி இருந்தீங்கன்னா அது போதும். வீட்டெஜமானையே பெயல் சூப்பு என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரே அப்படி சொல்வது நிச்சயம் அல்லவா? அப்படின்னா அது அர்த்தம் என்னன்னா, வீட்டை அதாவது என்னையவே பிசாசி பிடிச்சவன்னு சொல்கிறாங்களே, உங்களை சொல்ல மாட்டாங்களா? இவங்களை சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க, வஞ்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, திட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, எங்களை நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டோம். ஏன் ஒரு தலைவருக்கே அப்படின்னா நீ எம்மாத்திரம், நீ தொண்டே. ஆகவே வீட்டு எஜமானுக்கே அந்த கதின்னா வேலைக்காரனுக்கு எப்படி? அனுப்பினவருக்கே அப்படின்னா அனுப்பப்பட்டவன் எப்படி? உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளலை, உங்களை திட்டவே உங்களை அல்ல என்னை திட்டான்னு சொல்கிறாரு. ஆகவே என்னையுமே பேய் பிடிச்சிவன், பிசாசி பிடிச்சிவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன் வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிற உங்களை சொல்ல மாட்டாங்களா? அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். 26, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இரகசியமாக இருந்தது, மறைவானது தேவனுக்கே உரியதுன்னு மோசே சொன்னான், உபாகம் 29:29. பழைய ஏற்பாட்டில் மறைவாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 13:35 உலக தோற்றம் முதல் மறைபொருளாக இருந்த இரகசியங்கள் முழுவதும் நான் வெளிப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. ஊமைகளாலே வெளிப்படுத்திட்டேன்னு உள்ளதை வெளிப்படுத்திட்டேன்னு சொல்கிறாரு. அதில் 11 அப்போஸ்தலரை பார்த்து ஏன் சொல்கிறாரு, பரலோகராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்களுக்கோனா பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அருளப்படலை, அது மறைபொருளாக தான் இருக்கு. இந்த ரகசியம் அப்படி அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளியாக்கப்பட்டது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லைன்னு சொல்லி எபேசியர் 3:6. ஆகவே இயேசு வந்து உடைச்சிட்டார், எல்லா ரகசியங்களையும் உடைச்சிட்டார். என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். இனிமேல் அவர் சொல்ல போகிறதில்லை, என்னப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னு இனிமேல் அவர்கிட்ட கேட்காத. சாத்தான் தான் இனிமேல் இயேசு மாதிரி வேஷம் போட்டு பேசுவான், சர்ப்ப ரூபம் கொண்டு ஏவால பேசி ஏமாத்தினான்ல. ஏற்கனவே இயேசு பேசுறது உங்களுக்கு தெரியல போல் இருக்கு. இனிமேல ஏதோ ஒரு இயேசுவை தேடுறான், வசனத்தில் உள்ளதெல்லாம் இயேசு சொன்னதும் நம்மளை போட்டிருக்கு, புதுசாக இயேசுவை தேடுறான்னு சொல்லி வேறொரு இயேசுவாக வந்து நிற்பான், வேறொரு சுவிசேஷம் தான் சொல்லுவான், வேறொரு ஆவி மேலே இறங்கிடும். இப்படித்தான் இன்றைக்கி உள்ள கதை ஓடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் அவங்களுக்கு பயப்படாதீங்க. இதோ உங்களுக்கு 27, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேல் பிரசம் பண்ணுங்கள். ஒரு இயேசு போதாது, 3 பயிற்சி பெற்றீங்க, உலகம் முழுவதும் சொல்லுங்க, கூட்டாமல் குறைக்காமல் இதே வார்த்தையை அப்படியே சொல்லுங்க.
நான் சொல்லி அனுப்புறதே ஏன் பிட்டு போட்டு பேசுறீங்க, ஏன் அதை மாற்றி சொல்கிறீங்க? அதுவே தப்பாக போச்சே, அதுவே தப்பாக, அதுவே குற்றம் தானே முத? அப்படியே சொல்லுங்கள், நான் அல்ல ஏன் சொன்னார்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நீ சொன்னா தானே உன் மேலே குற்றம் வரும், ஏசு சொன்னார்னு சொல்லுங்க. ஏசா தான் சொல்கிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லகுலாய் இராமல். 28, ஆத்துமாவை கொல்ல வல்லகுலாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. பிஜேபிக்காரன் வர்றான், கொள்றான், அவன் வட இந்தியாவில் ரத்த சாட்சியாக மறிக்கிறான், எல்லாம் சரீரத்தை தான் கொள்கிறான், ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆத்மா தான் முத ரட்சிக்கப்படும், ஒரு கிறிஸ்தவனுக்கு ரட்சிக்கப்படுறது முத முத ஆத்மா தான். 1 பேதுரு 1 அதிகாரம் 9 போட்டிருக்கு, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த ரட்சிப்பை அடைகிறதுக்கு முந்தி அந்த ஆத்மா செத்ததாக இருந்துச்சு, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆகவே செத்த ஆத்மாவை எபேசியர் 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்தார்ன்னு இருக்கு. அந்த ஆத்மாவில் உயிர்ப்பிக்கிறார், அந்த ஆத்மா சாகாது. அதை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு தான் நீங்கள் பயப்படணுமே தவிர, சரீரத்தை மாத்திரம் கொள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அவசியமே இல்லை. ஒரு காசுக்கு 2 அடைக்கால குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளை ஒன்றாயிலும் தரையில் விழுகிறதில்லை. ஒரு சாதாரண குருவிகள் கூட பாருங்கள், தூக்கணாங்க உயிர் சிட்டுக்குருவி, குருவிகளுடைய காரியங்கள்லாம் ஆராய்ச்சி செய்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படித்தான் உணவு வருது, எப்படித்தான் நம்ம வீடு கூட இடிஞ்சு விழுந்துருது, அந்த தூக்கணா அந்த கூடு விழாது, மழையும் உள்ளே போகும், எவ்வளோ புயல் அடித்தாலும் உள்ளே மழை போகாது. அது என்ன, தேவன் அதையும் போஷிக்கிறார், அதையும் நடத்துகிறார். ஒன்றுமே அதுக்கு ஆத்மா கிடையாது, அது மறுஜன்மம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதாரணம் சொல்கிறார், அதை காற்றில் நீங்கள் விசேஷம் உள்ளவர் அல்லவா, நடத்த மாட்டேனா, பாதுகாக்க மாட்டேனா, லேலுயா, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. 30, மயிருன்னு சொல்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. நம்ம ஆளுங்க இப்போ கெட்ட வார்த்தைன்னு சொல்லி முடின்னு சொல்லிட்டாங்க. முடின்னு சொல்கிறது சரியான தமிழ் இல்லை, முடின்னு சொல்கிறது கிரீடம்னு அர்த்தம், தொப்பின்னு அர்த்தம், அந்த அர்த்தந்தான் சரியான. இந்த முடிக்கு சொல்கிறது மயிர் தான், மை மாதிரி இருக்கிறதுனால மயிர். அதனால் இது ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்குன்னா, மயிரை என்ன முடியுமா, அந்த வகையில் நான் உன்னைய எண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். லேலுயா, அந்த வகையில் உங்களை கண்காணிக்கிறேன். ஆண்ட ஒரு கண் இல்லையா, காது இல்லையா, எங்களை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி என்னைய நொந்துக்கிறாதீங்க, கரெக்டாக கண்காணிக்கிறேன், கரெக்டாக நினைவில் வச்சுருக்கேன். கணக்கு புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்குது, உங்கள் கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி சொல்கிறாரு, என் ஊழியக்காரனுக்கு என் நாமத்தினால ஒரு கிளாஸ் தண்ணீர் மாத்திரம் மோந்து கொடுத்தாலும் கூட அது கணக்கில் வைப்பேன்னு சொல்கிறேன். எப்படி? அதனால் இயேசுவுக்காக, தேவனுக்காக அழிஞ்சு போகிற பணத்தை, அழியாத ஊழியத்துக்காக, உலக பிரகாரமான ஊழிய தேவைகளுக்காக நீங்கள் கொடுத்தா உங்கள் பேர்கள் கன்ஃபார்மாக ஜீவபோஷத்தில் இருக்கும். நான் சொல்லலை, வசனம் சொல்லு. பிலிப்பியர் 4:3 இருக்குது, படிங்க அந்த வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 4:3 பவுல் சொல்கிறான், அது எல்லா ஊழியத்துலேயும் கொடுக்கறது கிடையாது, அப்படின்னா தான் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. நான் அந்த எல்லா ஊழியத்தையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். படிங்க, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன், கிளமத்தோடும் வேலையாட்களோடு கூட. இதுதான் இதான் பாயிண்ட்.
சுவிசேஷம் பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடே பேசுகிறது சுவிசேஷ காரணமும் கிடையாது. சுவிசேஷம் சொல்றதே மார்க்கு 1:1 இயேசு தேவகுமாரன் அறிவிக்கிற அந்த தொடக்கம் தான், புதிய ஏற்பாடு சத்தியம் தான், அப்போஸ்தலர் சொல்றது தான், அதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடனா அவங்க யாரு, யாரு எங்கள்னா அவங்க யாரு, அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் இன்னைக்கு கரெக்டாக பேசக்கூடிய அந்த நபர்கள் ஊழியர்கள் அவங்களோட மிகவும் பிரயாசப்படுகிற அந்த மக்கள், அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறதுனே கன்ஃபார்மாவே சொல்றான். இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே, இந்த சுவிசேஷ விஷயத்திலே அப்படி பேசக்கூடிய ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்கள உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு நல்ல நல்ல சரியான ஒரு நியாயமான காரியத்தில் உதவி செய்து உங்கள் பணத்தையும் நேரத்தையும் உங்கள் பொருளாதார காரியங்களையும் நீங்கள் இந்த உலகத்தோடு நம்ம என்ன இருந்தாலும் கொண்டு போக போகிறது இல்லை, அந்த உலக பொருளால் நீங்கள் அந்த நல்ல காரியத்தை செய்தா, ஊழியத்தை செய்தா, கன்ஃபார்மாக சொல்கிறாரு பவுல் சொல்கிறான், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, சந்தேகமே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 போட்டிருக்கு, இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டானே இருக்கு. ஜாக்கிரதை. ஆகவே காது உள்ளவன் கேட்கட்டும், ஆதலால் பயப்படாதுங்க. 31 மத்தே திரும்ப வாங்க 10:31, ஆதலால் பயப்படாதுங்க. அநேக அடைக்கால குருவிகளை பார்க்கணும் இங்கு விசேஷத்திற்குள் அல்லவா. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அறிக்கை பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? ஏசு ஏசுன்னு சொல்றதில்லை. பிசாசி கூட ஏசு ஏசு தேவகுமாரனேன்னு சொல்லிச்சு. இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யாருன்னு கேட்டுச்சு. பிசாசி கூட இயேசுவை அறியும். இயேசுவை அறிக்கை பண்ணுறதுன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா இயேசுவின் வார்த்தைகளை சொல்வது தான். இயேசுவை அறிக்கை பண்ணுறதுன்னு அர்த்தம் அவர் சொன்ன வார்த்தைகளை கூட்டாமல் குறைக்காம எதையாவது பிட்டு உள்ள நுழைக்காம ஓ சுய புத்தியை ஓ ஸ்தாபன புத்தியை எவனோ சொல்லி கொடுத்ததை மிஸ் பண்ணி அடிக்காம இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே நீ மறைக்காம நீ வஞ்சகம் இல்லாமல் சொன்னா, அறிக்கை செய்தா, பரலோகத்துக்கு நீ வரும்போது நானும் உன்னை நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்றேன். எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. மனுஷர் முன்பாக என்னைய அறிக்கை பண்ண, அடுத்து மனுஷர் முன்பாக என்னைய மறுதளிக்கிறவன் எவனோ, 33, அவனை நானும் பரலோகத்திற்கிற என் பிதா முன்பாக மறுதளிப்பேன். இங்கேயே நீ உண்மையா இல்லையே, இங்கேயே பல்ட்டி அடிக்கிற மறுதளிக்கிறன்னு அந்த அர்த்தம் என்னன்னா, பேதுரு மாதிரி மறுதளிச்சது அந்த அர்த்தம் இல்லை. அவன் பயத்தில் செய்தான், உள்ளத்தில் இயேசுவை விரும்பினா வெளியில் மறுதளித்தான். ஆனால் இவன் உள்ளத்தில் இயேசுவை மறுதளிக்கிறான், வெளியில் அறிக்கை பண்ணுறான். உள்ளத்தில் மறுதளிக்கிறான்னா எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த சத்தியத்தை அவன் சத்தியமாக ஏற்றுக்கிறது இல்லை. அவன் மனசில் உள்ளதெல்லாம் ஸ்தாபன உபதேசம் தான், பைபிள் காலேஜில் படித்தது தான், அவன் மூத்த போதர் சொல்லி கொடுத்தது தான், அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பேசி பேசி கேட்டு 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 அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால தானே நீங்கள் ராபோஜனம் வார்த்தையை திருவிருந்துன்னு சொல்கிறீங்க. திருவிருந்து திருவிருந்துன்னே சொல்லி பழகிட்டீங்க, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ராபோஜனம்ன்ட்டு அதுக்கு பேர் இருக்குப்பா வசனத்தில், அதை பேசி பழகுன்னா மறுபடியும் திருவிருந்து திருவிருந்து என்ன அப்படி பழகிட்டு உங்களை அப்படி ரெக்கார்ட் ஆக்கி வச்சுட்டான். மாற்றிக்கங்க, சமயம் காலங்கள் இருக்கு, சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. மாற்றிக்கு இப்படியே போயிட்டா வசனத்தை விட்டே வெளியே உன்னை கொண்டு போயிடுவாங்க, எடுத்துருவாங்க, குப்பையில் போட்டுருவாங்க உன்னை. கால் பைபிளே தேவையில்லைன்னு சொல்லிடுவான் நாளைக்கு. இன்றைக்கி அப்படித்தானே எத்தனையோ பேருக்கு பைபிளே கிடையாது, ஜெவ புஸ்தகம் மட்டும் எடுத்துகிட்டு வர்றான், பாட்டு புஸ்தகம் மட்டும் எடுத்துகிட்டு வையா கோயிலுக்கு, செல்ஃபோனை வந்துருச்சு செல்ஃபோனில் பார்த்துக்கிறான், இப்படி 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 நோண்டிக்கிட்டு பைபிளை எடுக்கிறதே இல்லை. வேதம் கிடைக்காத காலம் வரப்போகுது,
வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது தேவ பிள்ளைகளே. என்னதான் இந்த என்னதான் செல்போன் வந்தாலும் கம்ப்யூட்டர் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு சில இப்போ ஆளுங்க பிரசங்கம் பண்ணுறான், கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டே பேசுகிறான், பைபிள் இல்லை. 40 வருஷமாக பைபிளை இப்போ மேலேயே படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் சலிக்கலை எனக்கு. இதில் இருக்கிற சந்தோஷம் இப்போ விரித்து உட்காந்தேன்னா என்னமோ ஒரு 10 கூட்டு வச்சு நான் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. இலை ஓட்டு சாப்பிட்ட மாதிரி எனக்கு. 100 முறை படிச்சிருக்கேன், 100க்கு மேலேயே படிச்சிருக்கேன். அப்புறம் என்ன இல்லை நான். அதனால தான் சில வசனங்கள் மா அப்படியே மனப்பாடமாக சொல்கிறேன்னா அது ஏதோ கெட்டிக்காரத்தனம்னு என்னை நினைக்காதீங்க. இது கூட சொல்லாட்டினா இது கூட பத்தாது எனக்கு. இன்னும் நான் குறையாக தான் இருக்கேன், இன்னும் சில காரியங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால தேவ பிள்ளைகளே, கிடைக்காத பஞ்சகாலம் வசனமே கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது. இன்னைக்கே கிருபையின் காலம் முடிகிறதுக்குள்ளேயே இதை பயன்படுத்திக்க, ஆதாயப்படுத்திக்க. இயேசு சபையை தூக்க போறாரு, மனவாட்டி சபையை தூக்க போறாரு. ஸ்தாபங்களை நம்பாத, மனவாட்டி சபைன்னு சொன்ன உடனே அது மனவாட்டி சபைன்னு சொல்லி அங்கே உள்ள நுழைஞ்சிடாத. வெளிப்படுத்துகிற 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு போட்டிருக்கு. மனைவின்னா யாரு? பூர்ணமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான். அது எங்கேயும் இருக்கலாம், எந்த இடத்துலையும் இருக்கலாம், ஆர்சி சபையில் கூட இருக்கலாம், தெரியாமல் யாருக்கு தெரியும். ஒரு இந்துவாக கூட இருக்கலாம், ஒரு முஸ்லீம் இனத்தில் கூட பிறந்து வளர்ந்துட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். 4 திசையிலேருந்து கூட்டி சேர்ப்பாருன்னா அது அர்த்தம் என்ன? ஒரே சபையிலேருந்து வர்றதில்லைன்னு தானே அர்த்தம். நாங்கள் தான் போவோம், எங்கள் சபை தான் வரும் போகும்னு சொல்கிறானே. துணிகரமாக கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி, குத்தகை எடுத்த மாதிரி பேசுகிறானே ஐயா. வசனம் சொல்லுது 4 திசையிலேருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவருக்கு ஜாதி மதம் கிடையாது, சபை பாகுபாடு அவருக்கு. அதுக்கு என் கல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு உரிமையில் தான் சபைன்னு சொன்னார் தவிர சபைகளைன்னு சொல்லலை. அந்த சபைன்னு சொன்ன அந்த உரிமை, அந்த சபை பெந்தேகோஸ்து நாளில் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்தாருன்னு அப்போஸ்தலர் 2:47 இருக்கே, அந்த சபை பரலோகத்தில் இருக்கு. சர்வசங்க சபை அங்கே இருக்கு, அது ஆவிக்குரியது. இங்கே வந்து இருக்கிறது சபைகள் பன்மையில். இது நிழலாட்டம், அது நிஜம். அதனால் இது நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த நிழல்லிருந்து நிஜமாக மாறணும், நீ நிழல்லிருந்து நிஜத்துக்கு நீ போகணும். பழைய ஏற்பாட்டு நிழல்னு போட்டிருக்குல்ல, புதிய ஏற்பாட்டு நிஜம்னு இருக்குல்ல. அப்போ நிழல்லிருந்து நிஜத்துக்கு நீ வரணும்னு நம்ம எப்படி புதிய ஏற்பாடு சத்தியத்தை அப்போஸ்தல உபதேசத்தை வலியுறுத்துறோமோ அதுபோல் இந்த சபைகள் நிழலாட்டமாக இருக்கிறதுனால இந்த நிழலாட்டத்திலிருந்து நிஜமாகி பரலோகத்தில் உள்ள சபையிலே மெம்பராக நீ அங்கே தான் ஜீவபோஸ்தத்தில் இருக்குது, அங்கே தான் உன் பேர் எழுதப்படணும். பிசாசி ஓடுது, நோய் சுகமாகுது என்று சந்தோஷப்படாத, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா 10:20 இயேசு சொன்னது அந்த அர்த்தம் தான். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை வசனத்தை அறிக்கை பண்ணி மறுதளிக்காத, கிடைத்த இந்த கொஞ்ச காலத்தில் கர்த்தருக்கு நீ நல்ல அறிக்கை பண்ணக்கூடியவனாக இரு. இயேசு சொல்கிறாரு, பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்கிறார். 34 பட்டயம்னா பிரிவினைன்னு அர்த்தம். லூக்கா 12:51 போட்டிருக்கு, பிரிவினையே உண்டாக்க வந்தேன்னு இதே கருத்தை அங்கே அப்படி போட்டிருக்கு. பிரிவினை, பிரிவினைனா என்ன? பிரிவினை உலகத்திலிருந்து பிரிக்கிறார். எப்படி? விளக்கம் சொல்கிறார். 35 மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகனுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தன் அல்ல. அருமையாக சொல், குடும்ப உறவை விட இயேசுவை நேசி, ஓ சொந்த பந்தத்தை விட இயேசுவை நேசி. முக்கியமான கட்டத்தில் பெல்ட்டி அடிக்கிறீங்க, உன் மகன் சொன்ன உடனே, உன் மகன் சொன்ன உடனே,
உன் மனைவின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் உன்னை கூர்மையாக பார்ப்பார். ஆபிரகாம எப்படி கண்டுபிடிச்சார்? பழைய ஏற்பாட்டில் உன் மகன்னு போறாமல், ஒரே பிள்ளைன்னு போறாமல், எனக்குண்டு அவனை நீ ஒப்பு கொடுத்தபடியாலே ஆண்டவர் வந்து அவனை பலியிட ஒப்பு கொடுக்கல, சோதிச்சார். அது அவங்க 22:1 சோதிச்சார்னே இருக்கு. அதில் அவன் ஜெயித்தான். அதுபோல் உன் மனைவியை வெறுக்க சொல்கிறது, மனைவியை விட, பிள்ளையை விட, அப்பாவை விட, அம்மாவை விட, இயேசுவை நேசிக்க சொல்வது உன்னை சோதிக்கத்தான், டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். தகப்பேன் செத்துட்டா நான் போக போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும்போது, மருத்துவர் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டு, நீ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லும்போது அவன் கீழ்ப்படிதான். அந்த சோதனையில் அவன் ஜெயித்தான், அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனான். தேவ பிள்ளைகளே, இயேசுவை விட இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது. கண்கண்ட இறைவன் இயேசு, கண்கண்ட கடவுள், காணாத இறைவன் தான் பிதா இயேசு. கண்கூட அதான் மெய்யான தேவன் போட்டிருக்கு. உலகத்தில் உள்ளதெல்லாம் பொய்யான தெய்வங்கள், இயேசுவே மெய்யான தெய்வம், நித்திய ஜீவனாக இருக்கார், மெய்யான ஒளியாக இருக்கார், நம்மை பேசக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை ஓவர் டாக் பண்ணி பிதா கிட்ட நீ போக முடியாது. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. அதனால் தகப்பேன், தாய், உன் மதம், உன் சபை, உன் சம்பளம், உன் ஸ்தாபனம், உன் உபதேசம் எல்லாத்தையும் விட இயேசுவை நேசி, இயேசுவை பின்பற்று. அதுக்குத்தான் இயேசு உன்னைய பிரிச்சிருக்காரு, அதுக்குத்தான் வேறு குறிச்சிருக்கிறார். வேறு குறிச்சதுனால உன் வீடு உனக்கு சத்ருவாக மாறுது, உன் மனைவி உன்னைய சத்தியத்தை பேசும்போது வெறுக்குது, உன் பிள்ளைங்க, உன் மருமக எல்லாம் உன்னை சத்துருவா என்றது காரணம் உன்னை பிரிச்சுட்டாருன்னு அர்த்தம். பயப்படாத, சோர்ந்து போகாத, தொடர்ந்து முன்னேறி போவேன்னு சொல்றாரு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத எனக்கு பார்த்துன அல்லன்னு சொல்றாரு. தன் சிலுவைன்னு சொல்றாரு, அவர் சிலுவை அல்ல, கழுத்துல பெரிய சிலுவை போட்டுக்கிட்டு திரியுறது அல்ல. தன் சிலுவை என்ன, உனக்குண்டு சில பாடுகள் வரும், அவர் சிலுவையை நீ சுமக்க முடியாது, அவர் பாடு நீ பட முடியுமா? உனக்குண்டு உன் விரலுக்கு தக்க வீக்கம், உனக்கு தக்க ஒரு சின்ன பாடு வரும், கஷ்டம் வரும், அதை நீ சந்தோஷமாக முறுமுறுக்காமல் இப்படி வந்துருச்ச, இயேசுவை பின்பற்றி இப்படி கெதியாயிடுச்சேன்னு சொல்லி நீ முறுமுறுக்கவே கூடாது. சந்தோஷமாக பின்பற்றி போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இயேசுவா உலகமானு சொல்லும்போது உலகத்தை பிடிக்கிறவன் உலகமும் போயிடும், இயேசுவும் போயிடும். இயேசுதான் சொல்லும்போது உலக ஆசீர்வாதம் துன்பங்களோடு கூட 100 கிடைக்கும், பரலோகமும் கிடைக்கும். இம்மையிலே 100 பலனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான். அல்லேலூயா. அதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீ தேடும் போது உலக காரியங்கள், உலக தேவையானது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அடுத்து பாருங்கள், நான் முடிக்கிறேன் சீக்கிரம், 40, 41, 42 முடிக்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளும் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் தன் நாமத்தின் நிமித்தம், சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறீரில் ஒருவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் மாத்திரம் குடிக்க குடிக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அப்படின்னா அது அர்த்தம் என்னென்னா, அப்போ சில உபதேசத்தை ஏற்றுக்கொண்டா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா தேவனையே ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். அந்த அப்போ சில உபதேசத்தை யார் சொல்கிறாங்க, எங்கே கேட்க அப்படின்னு கேட்டால், எவனையும் தேடாத, எங்கேயும் போகாத, சுவிசேஷங்களை பாரு, அப்போ சில நடவடிக்கைகளில் தேடு, நிருபங்களை நாடு, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நிறைவு செய், அதில் எதை விளக்கங்கள் சொல்கிறவன் கூட்டி குறைச்சி சொல்லுவான். விளக்கம் சொல்கிறவன் முழுவதும் விளக்கமாக சொல்லிட்டான்னு பொருள் இல்லை. நானும் 1-2 வெளிப்படுத்தின விசேஷம் விளக்குறை எழுதுனவன் தான். அதனால் முழுசாக கரெக்டாக 100 எழுதிட்டேன்னு நானும் சொல்ல முடியாது. எனக்கு கொடுத்த கிருபைக்கு நான் எழுதியிருக்கேன்,
நீங்கள் அதை பார்த்து நலமானதை எடுத்துக்கங்க, உங்களுக்கு விளங்குற அளவில் உள்ளதை புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிற காரியங்கள் கூட அப்படியே நீங்கள் நம்பணும் ஏற்றுக்கிறனும் அப்படியே உடனே சரணடைஞ்சிங்கன்னு நான் சொல்ல வரல. யோசிங்க, சிந்திங்க. உங்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்காரு. நல்லா 10 தடவைக்கு யோசித்து வசனத்து கரெக்டாக அவர் சொல்கிறாரா கரெக்டாக இருக்கான்னா அந்த கரெக்டை பிடிங்க, என்னை விடுங்க. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு போயிடக்கூடாது. நாளைக்கு நான் போய் சொல்லுவேன், நாளைக்கு நான் மாற்றி சொல்லுவேன். பேதுரு வாயிலிருந்து கர்த்தர் பேசினார், அதே பேதுரு வாயிலிருந்து சாத்தானும் பேசினானே இயேசு கண்டுபிடிச்சிட்டார். அந்த மாதிரி அப்பப்போ அப்பப்போ கரண்டில் எது வருதோ அதுதான் பேசுனதுனால முழுவதும் இப்போ இந்த ஸ்பீக்கர் இருக்கு. நான் பேசினாலும் இது பேசுது. எல்லா கர்த்தருடைய வார்த்தையாக சுவிசேஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி இது வாயை திறந்தால் சுவிசேஷம் தான் சொல்லும்னு இதை நம்பக்கூடாது. இதே மைக்கு இன்னொருத்தன் முஸ்லீம் கையில் போனால் அவன் அல்லான்னு ஓதுவான், அதுவும் ஓதும். ஒருத்தன் இந்து மந்திரம் ஓதுனானா அதுவும் ஓதும். அது பா என்ன செய்ய, அந்த மாதிரி வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். அப்பப்போ அப்பப்போ யார் கரண்டில் சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் அப்பப்போ பற்றி அதான் தெளிந்த புத்தியாக இருக்கணும். ஒருத்தனை உடனே நம்பிடக்கூடாது. ஒருத்தனை அப்படியே முழுசாக ஆயில் கைதியாக எழுதி சரணடைஞ்சு அப்படியே நம்பிடக்கூடாது. ஆவியானவரை சார்ந்து கொள்ள, அவர் மாறமாட்டார். இயேசு மாறமாட்டார், தேவன் மாறமாட்டார். அதனால தான் மூவரும் ஒன்றாக இருக்காங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு நல்ல ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறவன் இருக்கான், அவனை பயன்படுத்தலாம். அது உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அல்லது பயன்படுத்தினா கரெக்டு தான், கடைசி வரைக்கும் அவன் நிற்கிறானான்னு பார்க்கணும். போகிற வரைக்கும் பின்பற்றலாம். வழி தப்புனான்னா அதை கண்டுபிடிச்சா டக்குன்னு விளையினோம், சரி இவ்வளவு நாள் வந்துட்டோம் நம்ம போகணும்னா போகக்கூடாது. கர்த்தரை சார்ந்துக்கிறணும். அதான் இயேசுவை விட அதிகமாக நேசிக்காதீங்கன்னு அந்த அர்த்தம். இயேசுவோட உன் போதரை நேசிக்கக்கூடாது, இயேசுவோட உன் சபையை நேசிக்கக்கூடாது, இயேசுவோட உன் ஸ்தாபனத்தையோ உன் தலைவர்களையோ உன் அமைப்பையோ உன்னுடைய கொள்கையவோ இயேசுவை விட நேசிக்கக்கூடாது. உன் ஜீவனை விட, உன் மனைவி பிள்ளைகளை விட, உன் பணத்தை விட, உன் பதவியை விட, உன் பட்ட பதவியை விட, உன் உலக செல்வங்களை விட இயேசு முக்கியம். அதனால் அவருடைய வார்த்தைகள் ஆதி அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க, அதை ஏற்றுக்க. ஏற்றுக்கிட்டா இயேசுவை நீ ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். இயேசு ஏற்றுக்கிட்டதுனால தேவனையே ஏற்றுக்கிறேன், அவரை அறிக்கை பண்ணுறேன்னு அர்த்தம். பரலோகத்துக்கு வரும்போது தூதர்களுக்கு முன்பாக புகழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். பூமியிலையும் நிறைவாக உன்னை நிம்மதியாக நடத்துவார். ஒரு குறையும் உனக்கு இருக்காது. இருக்கிற காலமெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிற ஊழியர்களை கண்டுபிடிங்க, அவங்கள நேசிங்க, அன்பு செலுத்துங்க, அந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்துங்க, உதவியாக இருக்க. ஜீவபோஷத்தில் உங்கள் பேரை எழுத தீவிரப்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.